இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியின் சார்பாக தலைவர் விஜய் அவர் வந்து போட்டியிடுவார் முதல்வர் வேட்பாளராக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நமக்கு தெரியும். ஆனால் வந்து எந்த தொகுதியிலப்பா போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. தூத்துக்குடி இல்லை நாகை அப்படிங்கிற மாதிரி இரண்டு தொகுதியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கப்பா. சவுத் சைடில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நார்த் சைடில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம், சவுத் சைடில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அந்த சைடில் வந்து போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. 2026 அப்படிங்கிறப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே அதுக்கான பணிகளாக தொடங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. காணொலி வாயிலாக வந்து நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து தலைவர் விஜய் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத 2026 வந்து நாகை இல்லை தூத்துக்குடியில் போட்டியிட போகிறாரு அப்படின்னு வெளியான தகவலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.